வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். மனைவி ஹார்ட் டெம்பரமெண்ட்டாக இருக்காங்க அந்த அம்மா. இனிமேல் உங்கள்கூட இருக்க முடியாது, போப்பா, இத்தனை நாள் வாழ்ந்த கஷ்டம் போதும் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க கொச்சிக்கிட்டு. உங்களுடைய கைப்பணம் அகப்பட்டு போகுது. எங்கே போய் அகப்பட்டு போகுது? இல்லை, அண்ணன் அண்ணன்னு சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு போய் புகார் கொடுத்துரும், இவர் நான் அண்ணனாக நினச்சேங்க, இவர் இப்படி வந்து நடந்துக்கிட்டாரு, அப்படி வந்துடும். எசக்கு பிசகாக போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா வழக்கு வாங்கிடுவீங்க. ஏற்கனவே கண்டச்சென்னையில் இருக்கீங்க, அது பெண் வழக்கு வாங்கிடுவீங்க. போக்ஸோ அப்படி அப்படி போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளே வந்து என் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானத்தில் கற்று உங்கள் ஜாதகத்தை 3 ஆண்டுகளுக்குள் இது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆயுள் காலம் முழுக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ரைட். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருதவரிடம் மாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன், பலா பலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:04 PM முதல் 14 மார்ச் 2024 மதியம் 12:34 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன சிம்ம ராசி அன்பர்களே, கண்டச்சனில் இருக்கீங்க, பார்த்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஹெல்த்து பாலிசி போட்டுக்கோங்க, மெடிக்ளைம் பாலிசி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோதான், சொத்தை வைக்க வேண்டியதுதான். நீங்கள் அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குது? அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சியில் ஆரம்பிக்குது. யாரால? குடும்பத்தாரால, நீங்கள் பேசின வார்த்தையாலால, கொடுக்கல் வாங்கலால? இப்படி சொல்லணுங்க ஜோசின் சொன்னால் கௌரவத்துக்கு இழுக்கு வரா மாதிரி ஆரம்பமாகுது ஓப்பனிங்க. ஏதோ ஒரு ஆவிதான் உங்களை வழிநடத்துகிற மாதிரியே ஒரு ஃபீலிங், வழிநடத்தி உங்களுக்கான தொழில் செய்து காசு தர மாதிரியே ஃபீலிங். மனைவி ஹார்ட் டெம்பரமெண்ட்டாக இருக்காங்க அந்த அம்மா. இனிமேல் உங்கள்கூட இருக்க முடியாது, போப்பா, இத்தனை நாள் வாழ்ந்த கஷ்டம் போதும் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க கொச்சிக்கிட்டு. சொத்து அடமானத்தில் இருக்குது, மீட்ட முடியுமான்னு தெரியல. இது எல்லாத்தையும் இருக்கும்போது இதில் வேற வந்து காம சிந்தனை வேறு அதிகமாக வருது.
அதுக்கு இப்போ எதிர்பாலினம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்க அதோ கதி. அதுதான் அவங்க ஊழ்வினை. வேற என்ன, ஊழ்நிலையில் தான் வந்திருக்கோம்ல, வரலன்னா ஊழ்நிலை இல்லை, ஊழ்வினையில் இல்லைன்னு அர்த்தம். பிறகு முத்தான நாலு பலன்னு சொல்கிறேன். 5 பிப்ரவரி 2024 முதல் 5 பிப்ரவரி 2024 முதல் 15 மார்ச் 2024 வரையிலும் இந்த காலகட்டம் கடன் மூலமாக பணம் பெற்று இந்த மாதத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கேட்ட இடத்துல கெட்ட கடன் கிடைக்கும், அது 9 தொகையில் கிடைக்கும். 19 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 இந்த காலகட்டம் இருக்குதுல்ல, இந்த காலகட்டத்தில் உங்கள் கைப்பணம் இருக்குல்ல, அது போய் அகப்பட்டு போகுது. உங்களுடைய கைப்பணம் அகப்பட்டு போகுது. எங்கே போய் அகப்பட்டு போகுது? மனைவி குடும்பத்தாரிடமும் மனைவியிடமும் அகப்பட்டு போகிறது. அது 19 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 வரை. பிறகு இந்த தொழில் மூலமாக ஒரு இலக்கை அடையலான்ற அந்த முயற்சி ஆரம்பிக்கிறது. 11 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 வரை இந்த காலகட்டம் தான் காம சிந்தனை அதிகமாக இருக்கும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. சில பெண்கள் அண்ணன் அண்ணேன்னு பழகுவாங்க, அண்ணன் மேலே காதல் வந்துடும், காமம் வந்துடும். சில பேர்கள் தங்கை தங்கைன்னுவாங்க, அதாவது நான் சொல்கிறது கூட பிறந்த தங்கை அண்ணன் கிடையாது. அந்த மாதிரி உறவு முறையில் உள்ளவங்களுக்கு கூட, அந்த மாதிரி உறவு முறையில் உள்ளவங்களுக்கே காமம் வந்துடும், அவங்க மேலே காதல் வந்துடும். நான் சொல்கிறேன், நான் சும்மாவா சொல்கிறேன், வானமண்டல தகவல். பெண் பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. இல்லை, அண்ணன் அண்ணன்னு சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு போய் புகார் கொடுத்துரும், இவர் நான் அண்ணனாக நினச்சேங்க, இவர் இப்படி வந்து நடந்துக்கிட்டாருங்க, அப்படி வந்துடும். நான் இவரை தங்கையாக நினச்சேங்க, இவங்களே இப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி கூட பழிபாவம் வந்துடுது, அதுவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ அடுத்தது வாங்க, அது முடிஞ்ச உடனே 7 மார்ச் 2024 டு 30 மார்ச் 2024 காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறீர்கள். எதிர்பாலனை திட்டம், அந்த எதிர்பாலன் உங்கள் மனைவியாக இருந்தால் சந்தோஷம், மனைவி இல்லைனா லிவிங் டுகெதர், லிவிங் டு ஹவர், அவ்வளோதான். செகண்டில் ஒன்றும் பண்ண முடியாது, மினிட்லேயே என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்குது அங்கே, முத்தை எடுங்க, மீண்டும் விட்டால் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும், அதோட நாம் இருப்போமா அதுவும் தெரியாது. இப்போல்லாம் வாழ்க்கை நிச்சயமில்லாமல் போயிட்டுருக்கு ஒவ்வொரு கணமும். அதனால தான் ஞானிகள் எதை சொன்னாலும் உடனே சொல்லிடுறாங்க, அடுத்த கணம் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு. அஞ்ஞானிகளுக்கு தான் நம்ம இன்னும் 2500 வருஷம் இருக்க போகிறோம். இன்னும் பல தீபாவளிக்கு ரஜினியும் இருப்பார், அவரும் 2500 வருஷம் நடிச்சிக்கிட்டே இருப்பார், நயன்தாராவும் கூட ஜோடியாகவே இருப்பாங்க அப்படின்னு இருப்பானுங்க. ஆனால் ஞானிகளுக்கு தான் தெரியும் அடுத்த கணமே நம்ம இருப்போமா மாட்டோம். அதனால தான் நம்ம என்ன சொல்ல வந்தாலும் உடனே சொல்லிடலாம், அதனால தான் நான் உடனே சொல்லிடுறேன். ஆக இந்த 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 காம பேய் பிடித்து ஆட்டும். அதனால் எசக்கு பிசகாக போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா வழக்கு வாங்கிடுவீங்க. ஏற்கனவே கண்ட சென்னையில் இருக்கீங்க, அது பெண் வழக்கு வாங்கிடுவீங்க. போக்ஸோ அப்படி அப்படி போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் போவோம் சிம்மராசிக்கார், அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கு தானே ஜோசியம் பார்க்கறது. ரைட், இதை பார்த்து பிரயோஜனம் இல்லை, நீங்களே தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை, அப்போ தான் காப்பாற்றிக்க முடியும். நாளைக்கே எனக்கு வேலைகள் வந்துருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளே வந்து என் ஸ்ரீ மகாமேரு ஜோதி தியானத்தில் கற்று உங்கள் ஜாதகத்தை 3 ஆண்டுகளுக்குள் இது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆயுள் காலம் முழுக்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ரைட், இப்போ பலனை தெரிஞ்சுக்கிங்க. பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த 7 ஆண்டுகள் மேல் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் நன்மையடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி
இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி நண்பர்களான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sarigramam, Chennai 93. Phone: 0442370772. Contact: 9952959962, 9840957612. Website: www.srimehru.org.